நல்ல விவரமாக கேட்டிருக்கார். பூம்புகார் தொகுதியில், செம்மனார் கோயில் ஒன்றியத்தில், பொறையார் பகுதியில், உழுகை மங்கலம் அருகில், உப்பாற்றில் அன்னீர் புகாம் தடுக்க உப்பாற்றிற்கு தடுப்பணை கட்டப்படுமா என்ற கேள்வி. பேரவைத் தலைவர்களே, காவிரி ஆற்றில் இருந்து காவிரி ஆற்று படுகையில் பாசன அமைப்புகளை விரிவுபடுத்துதல், புனரமைத்தல், நவீனப்படுத்தல் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் சுமார் சிப்பம் 3 93.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியில் இருந்து உப்பு தண்ணீர் உப்பாற்றிலே உட்புகாமல் தடுப்பதற்காக, உப்பாற்று கடைமடை ஒழுங்கில் கட்டுவதற்காக 9.73 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டம் விரைவில் செயலாக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நிவேதாயி முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் பகுதியான தரங்கம்பாடி, பொறையார், இருக்கட்டாஞ்சேரி, உழுகை மங்கலம், தில்லையாடி ஒட்டியுள்ள மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உப்பு நீர் பாதிக்காமல் தடுக்க உப்பு நாட்டின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு ஒப்புதல் வழங்கிய இந்தியாவின் நண்பரும் முதலமைச்சர் மாண்புமிகு தமிழகம் அவர்களுக்கும், அவை முன்னவர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், எனது சார்பாகவும் எனது தொகுதி மக்கள் சார்பாகவும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக நெஞ்சார்ந்த நன்றியை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, பொதுவாகவே தஞ்சை மாவட்டத்தில் 36 கழிமுக பகுதியில் இந்த கடல் நீர் உள்ளே போகிறது. 17 கிலோமீட்டர் தூரம் உள்ளே வந்து விட்டது. அதனாலே விவசாயம் பாடுபட்டு விட்டது, குடிநீர் கிடைக்கவில்லை, மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதற்காக அரசு ஒரு திட்டத்தை தீட்டியது. அதாவது அந்த பகுதியில் எக்ஸ்டென்ஷன், ரினோவேஷன் அண்ட் மாடர்னைசேஷன், ERM என்று சொல்வார்கள். அந்த திட்டத்தின்படி 3384 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 36 ஆறுகளுடைய பகுதிகள் எல்லாம் இப்படிப்பட்ட ரெகுலேட்டர் கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் எந்தெந்த இடத்திலே கட்ட வேண்டுமோ அவற்றையெல்லாம் கட்டித்தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நிவேதாயம் முருகன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதியான பூம்புகார் தொகுதி 50 விழுக்காடு கடற்கரை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. ஆகையால் பக்கத்தில் பார்த்தால் உப்பனாறு, நண்டல் ஆறு, பல ஆறுகள் தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால் அனைத்து கடலோர பகுதியும் உப்பு தண்ணீர் ஏறி மக்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு புழங்குவதற்கு கஷ்டமாக இருக்க சூழ்நிலையாக, நண்டலாருக்கும் தடுப்பணை கட்டினால் அனைத்து மக்களுக்கும் ஏதுவாக இருக்கும் என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, கடல் நீர் உள்ளே போகின்ற ஆறுகள் ரங்கநாதன் இருந்தாலும் எந்த ஆறாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த பகுதியிலே இந்த ரெகுலேட்டர் கட்டப்படும்.